பாச நேர்கிட்ட வச்சுக்கிற சரி அது வேணா தான் பண்ணு போ ஏடிஎம்லாம் திருடுவியோ உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு ஆ மறுபடியும் என்ன மாதிரி யாராவது பொண்ணுங்கன்னு பார்க்க வந்தாங்களா இல்லை ஆஸ்பத்திரி எங்கன்னு சொன்னால் நான் வந்து மன்னிப்பு கேட்பேன் வேணாம் ஏற்கனவே என் அப்பா உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு மறுபடியும் நீங்கள் பார்க்க வந்து சீக்கிரமாக என் அப்பாவை மேலே அனுப்பிடாதீங்க ஒன்றும் வேணாம் சாமி ஹலோ எங்கம்மா இருக்க நீ இன்னும் வராம இருக்க சாரி சார் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்குறீங்களா என்னம்மா ஆமா சார் என் மாமனார் கிட்னியில ஓட்ட வீட்டுல ஆள் வந்துக்கிறாங்களா அக்கா கூப்பிட்டு போங்க ஓடியா போயிடுறாங்க கரண்ட கேன் எங்கடா போது பழைய அப்பார்ட்மெண்ட் காசு வாங்கி போடு சரிண்ணா பானை டீ ஏய் டீ குத்தியாடி ஆ குடுத்தேன் குடுத்தேன் டிஃபன் ஆயிட்டு இருக்கு குடிச்சிட்டேன் ஒரு நிமிஷம் தான் கொடுத்தாங்க நான் ஊருக்கு போறதா இல்லையா ஆ போலாம் போலாம் சும்மா நான் நான் ஒரு தடவை நான் ஊருக்கு போறேன்னு பார்க்கறேன் பானை இங்க அனுப்பாதானே அம்மா அந்த ரூம் போ அஞ்சு கோடி ரூபாய் அண்ணா சேர்த்துக்கிட்டு சொல்லி பொருள் வந்துச்சுன்னு காசு வாங்கி வந்துடும் ஐயா நீங்கள் காசு வந்தோடனே கிளம்பிடலாம் கக்கூஸ் எங்க இருக்கு அங்க ரைட்ல போன் அடிக்குண்ணே பொண்டாட்சி தான் சேகர் எத்து பேச வேண்டியதானே ஏண்ணே ஏமாய பாத்துனுங்கற சேகர் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கேன் அதான் தெரியுமா
கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு நகை போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் மாப்பிள்ளை விட்டுருக்காருங்க, விடாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சேகர். பத்தாயிரம் வருங்க. 17,000 நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். 4,00,000 ஆகும் சேர்க்கறேன். என்னண்ணே சேட்டிட்டு போய் பணத்தை வாங்கிமாண்ணே. நம்ம கமிஷனே 10,00,000 வரும், அதில் பார்த்துக்கலாம். என்ன தயங்குற, என் மேலே நம்பிக்கை இல்லையா? வழியில உங்க பொண்ண பார்த்தேன், நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறத தெரிஞ்சது, அதான் பாத்துட்டு என்ன தேடி ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்திருக்காரு. அவரை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்புறம் தம்பி பொண்ணெல்லாம் கிடைச்சிச்சா? இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கேன். வழியில் வந்து வழியோட போக வேண்டியதானே, ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட வந்திருக்க. நான் மாதிரி உனக்கு என்ன தெரியும், சும்மா நான் மன்னிப்பு கேட்க தாங்க வந்தேன். அன்னைக்கு எங்கள் அப்பாவை நீங்கள் அடித்த ஆத்திரத்தில் தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க எனக்கு தெரியாது, அதனால தான் உங்கள் பொண்ணு பின்னாடி வந்தேன். நான் வரேன்.